சமூக சேவகர் பல சாதனைகளை படைத்த டாக்டர் தில்லைக்குமார் அவர்களின் டாக்டர் சைலந்தர் பாபு ஐபிஎஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி உடைய இலவச பயிற்சி முகாமை நேரடியாக இங்கு களத்தில் இறங்கி செய்தியை சேகரிக்கும் 50 டாப் நியூஸ். டாக்டர் தில்லைக்குமார் அவர்களின் இந்த சைலந்தர் பாபு ஐபிஎஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் ஏழை மாணவர்களுக்கு இலவச கல்வியும் மற்றும் இலவச தங்க விடுதி உணவு கைடு போன்றவைகளை அவர்களுக்கு வழங்கி சிறப்பான கல்வியை கற்றுக் கொடுத்து கடந்த 17 ஆண்டுகளாக பல்வேறு ஐபிஎஸ் மற்றும் காவலர்கள் பணியில் ஈடுபட்டிருக்கும் இந்த அகாடமியின் மாணவர்களின் சிறப்பான செயல்பாடு அனைத்துமே அனைத்து புகழுமே டாக்டர் தில்லைக்குமாருக்கு சேரும். ஏனெனில் ஏழை மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு இலவச கல்வியும் இலவச கைடு இலவச உணவு இலவச தங்க விடுதியும் கொடுத்து மாணவர்களின் எதிர்காலத்தில் ஒளி விளக்கை ஏற்றி வைத்திருக்கிறார் டாக்டர் தில்லைக்குமார் அவர்கள். அவருடைய அந்த முகாமில் நேரடியாக 15 டாப் நியூஸ் செய்தியாளர் முகமது சுலைமான் அவர்களும் கேமராமேன் சக்தியும் இருவரும் நேரில் வந்து நேரடி வகுப்புகள் மற்றும் ஆசிரியர்களுடைய திறனையும் மற்றும் மாணவர்களுடைய எந்த அளவுக்கு புரிதல் உள்ளது என்பதை நேரடியாக களத்துக்கு இறங்கிய செய்தியை சேகரித்தனர். பரமத்தி வேலூர்ல இருக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா தில்லைக்குமார் டாக்டர் தில்லைக்குமார் சைலந்திர பாபு ஐபிஎஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அந்த அகாடமியில தான் நம்ம இப்ப இருந்து பேசிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த அகாடமி பாத்தீங்கன்னாக்கா இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலவசமாக அதாவது தங்கும் விடுதி உணவு கைடு போன்ற எல்லாமே இலவசமாக இங்க கொடுக்கப்பட்டு இங்க வந்து வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. இது வந்து முழுக்க முழுக்க ஐபிஎஸ் ட்ரைனிங்காக இது நடத்தப்பட்டு வருகிறது. இது வந்து இதனுடைய இயக்குனர் பாத்தீங்கன்னாக்கா டாக்டர் தில்லைக்குமார் அவர். டாக்டர் தில்லைக்குமார் என்பவர் இன்னைக்கு வந்து தமிழகத்திலையும் சரி இந்திய அளவிலும் சரி சோசியல் சர்வீஸ் சமூக சேவையானவர். அவர் வந்து அனாதையா இருக்கக்கூடியவங்களுக்கு மற்றும் வந்து குழந்தைகளுக்கு அதே போல இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஏதாவது அதாவது ஒரு வழக்கறிஞரா இருந்து அவர் வந்து மக்களுக்கு வந்து சேவை செஞ்சுட்டு வந்தாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப இந்த அகாடமியில கூட நடத்துறது பாத்தீங்கன்னா அவருடைய சொந்த செலவுல வந்து மாணவர்கள் வந்து ஐபிஎஸ்ல வந்து கண்டிப்பா அவங்க வந்து நல்ல ரேங்க் எடுத்து அவங்க வரணும் இந்த சமுதாயத்துல அவங்களும் வந்து என்ன மாதிரி வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு குறிக்கோளோட செயல்பட்டு வருகிறார். இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஊர் காவல்படை கமாண்டோ பிரிவுல வந்து இங்க பரமத்தி வேலூர்ல வந்து சிறப்பா வந்து காவல்துறை வந்து சிறப்பா பணியாற்றி இருக்கிறார். அதே போல வந்து இவருக்கு வந்து உச்ச நீதிமன்றம் முதல் உயர் நீதிமன்றம் போன்ற அனைத்திலுமே வந்து வழக்கறிஞரா இருந்து சிறப்பாக வந்து வாதாடி வருகிறார். மேலும் இந்த தன்னுடைய கட்சிக்காரருக்காக வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் ஏழையாக இருந்தாக்க அவங்ககிட்ட பீஸ் வாங்காமலேயே அவங்களுக்கு வந்து இலவசமாக அவர் வாதாடி அந்த கேஸ வந்து முடிச்சு சக்சஸ் பண்ணி காட்டுறாரு. சோ அது இவருடைய வழக்கறிஞருடைய துறை மற்றும் காவல்துறை துறை சமூக சேவைகள் இது அனைத்திலுமே வந்து சிறப்பாகவும் சிறந்த மனிதராகவும் இவர் இன்னைக்கு வந்து இந்த சமூகத்துல வந்து திகழ்கிறார் டாக்டர் தில்லைக்குமார். இவர் அது மட்டும் இல்லாமல் இவருடைய இந்த அகாடமியில இருக்கக்கூடியவங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்க வந்து இங்க தங்கி அவங்க வந்து இந்த ஐபிஎஸ் அகாடமியில வந்து பயிற்சி பெற்று வருகின்றனர். இதுக்கு வந்து இவர் முக்கிய காரணமாக இருக்கிறார். இன்னைக்கு தமிழகத்துல வந்து இலவசமாக வந்து இன்னைக்கு தங்குவதற்கும் உணவு கைடு போன்ற எல்லாமே கொடுத்து ஒரு ஐபிஎஸ் ட்ரைனிங் இருக்குது அப்படின்னாக்கா அது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த டாக்டர் சைலந்திர பாபு ஐபிஎஸ் அகாடமி தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து சோசியல் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணப்படுது, முகக்கவசங்கள் வந்து அணியப்படுகிறது, சானிடைசர் வந்து பயன்படுத்தப்படுது. அரசு சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டின்படி இங்க வந்து அனைத்திலுமே வந்து பின்பற்றி எந்த ஒரு எல்லாமே மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே செய்து கொடுத்து அவர்களுடைய கல்வி தரத்தையும் உயர்த்தி இன்னைக்கு சோசியல் சர்வீஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா முன்னோடியா இருக்கக்கூடியவர் தான் டாக்டர் தில்லைக்குமார் அவர்கள். இப்போ அவருடைய இந்த பரமத்தி வேலூர்ல இருந்துட்டு அவருடைய இன்ஸ்டியூட்ல எந்த மாதிரியாக வந்து வகுப்புகள் நடத்தப்படுகிறது எந்த மாதிரி வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு திறன் வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அதே போல மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கல்வி வந்து பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை குறித்து இப்ப நேரடியா வந்து நம்ம ஆசிரியர்களிடம் மாணவர்களிடம் நம்ம டாக்டர் தில்லைக்குமார் அவருடைய இயக்குநரா இருக்காரு இந்த டாக்டர் சைலந்திர பாபு ஐபிஎஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில. இப்ப இது வந்து நீங்க இங்க வந்து எவ்வளவு மாணவர்கள் வந்து உங்ககிட்ட வந்து படிக்கிறாங்க
என் பேர் அபினேஷ் சார். நான் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி ஃபுல்லாக எடுப்பேன். ஓகேவா, நம்மளுக்கு வந்திருக்கிற யூஎஸ் பர்பிக்கு சைக்காலஜி ஃபுல்லாமே எடுப்பேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மாவட்டத்துலேருந்து வந்திருக்காங்க சார், ஃபுல்லாமே நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துலேருந்து வந்திருக்காங்க, எல்லா மாவட்டத்துலையும் வந்திருக்காங்க. இங்கே அந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மூணு வீக் வச்சு தான் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. அங்கே அப்படி தான் உட்கார வச்சிருப்போம். ப்ளஸ் உள்ள வரும்போது ஹேண்ட் சானிடைசர் ஃபுல்லாமே ஃபுல்லாமே நமக்கு என்ன ஹைஜீனிக் தான் சார் பண்ணுவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் செகண்ட் தான் அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸ் ஃபர்ஸ்ட் அதான் சார் இருக்கும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்குன்னா, ஒரு மாணவர்களுக்கு தெரியும் இல்லையா, அவங்க தரம் தெரியும் இல்லையா, அவங்க ஒரு சில மாணவர்கள் வந்து லோயல்ல இருப்பாங்க, இப்பதான் அடிப்படை இப்பதான் வந்திருப்பாங்க, பத்தாவது முடிச்சு எழுதுறதுக்கு. ஒரு மாணவர் ஏற்கனவே படிச்சுட்டு வந்திருப்பாங்க, ஒரு மாணவர்களுக்கு இப்ப கொஞ்சம் வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் படிச்சிருப்பாங்க, ஒரு மாணவருக்கு போன வருஷம் அட்டன் பண்ணிருப்பாங்க, இந்த வருஷம் சரி இன்னொரு பயிற்சி வகுப்புக்காக கூட வந்திருப்பாங்க, டெஸ்ட் கூட வந்திருப்பாங்க. நம்ம எப்படி கான்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா, எல்லா மாணவர்களும் பொதுவா தான் சார் இருக்கணும். அந்த மாணவனுக்கு எப்படி நம்மளுக்கு அவன் நடத்தினா அவங்க எப்படி புரியும், அது மாதிரிதான் சார் ஃபுல்லா அடிப்படையில ஆரம்பிச்சு நம்ம உயர்ந்த ரகம் வரைக்கும் ஃபுல்லா குவஷன்ஸ் எல்லாமே நம்ம நடத்துவோம் சார், தமிழ்லயே ஃபுல்லாமே எடுத்து கொடுத்துருவோம். அது இல்லாம நம்ம நடத்துறது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு மாசமா கிளாஸ் போயிட்டு இருக்கும் சார். இங்க மேற்கொண்டு ஒரு நூறு மாணவர்கள் கிட்ட படிக்கிறாங்க, நூறு மாணவர்கள் படிக்கிறாங்க சார். நம்ம எப்படி பண்ணுவோம், நம்ம டீச்சிங் எப்படி இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா, நார்மலா இது வந்து மேக்ஸ் மாதிரி சார் சார். நம்ம நார்மலாவே நம்ம என்ன மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வந்து ஃபார்முலால யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஸ்கூல் சொல்லி கொடுத்துருப்போம் சார். நம்ம இன்ஸ்டியூட்டோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, எதுவுமே ஃபார்முலாஸ் எல்லாமே சொல்லுவாங்க சார், எல்லாமே அவனுக்கு புரியுற மாதிரி ஷார்ட்கட்ஸ் வச்சு சொல்லி கொடுப்போம். அதாவது அந்த இடத்துல அவன் இருந்தான எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஃபார்முலாஸ் இல்லாம எப்படி வந்து அவன் அறிவு வச்சு எப்படி அந்த சம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துதான் சார் நம்மளோட ஸ்பெஷல். ஓகேங்க சார். சப்போர்ட்டிங் பாத்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிங், எல்லாமே எல்லாமே எடுத்துறது எல்லாமே அவங்க தான் சார் ஃபுல்லாமே. அவங்க வந்து காலையில ஆரம்பிச்சு ஈவினிங் வரைக்குமே எல்லாமே அவங்க சப்போர்ட் எல்லாமே இது பண்ண முடியும். எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மாணவர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க. ஒரு மாணவருக்கு வந்து ஒரு தடவை சொல்லிக் கொடுக்க முடியும், ஒரு மாணவருக்கு ரெண்டு தடவை சொல்லிக் கொடுக்க முடியும், ஒரு மாணவருக்கு இன்னும் ரெண்டு மூணு தடவை சொல்லிக் கொடுக்கணும் சார். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை சொல்லிக் கொடுத்துருவோம் சார், ஒரு சில மாணவர்களுக்கு புரியல அப்படின்னா திருப்பி அதே கொஸ்டினே நாங்கள் ரிப்பீட் பண்ணுவோம் சார். அப்பயும் அவனுக்கு புரியல அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, அதே மாடல்ல நிறைய பயிற்சிக்காக நிறைய சம்ஸ் கொடுப்போம். இப்போ நாலு சம் அஞ்சு சம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த மாணவருக்கு அந்த சம் புரிஞ்சு சார். மாணவர்கள் வந்து உண்மையிலே வந்து பார்க்க முடியுது. அதே போல ஒவ்வொருத்தரும் வந்து முகக்கவசங்களோட இருக்கிறது நம்ம
பார்க்க முடியுது. அவங்களுடைய இந்த அகாடமியில வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கூட அவர் உடனே அந்த ஆசிரியர்கிட்ட வந்து அதை கொண்டு அந்த சந்தேகங்கள் வந்து தீர்க்கப்படுகிறது. சிறப்பாக வந்து இந்த சைலேந்திர பாபு ஐபிஎஸ் அகாடமியில வந்து ஸ்போர்ட்ஸ் அகாடமியில கரெக்டா தெளிவா வந்து இங்க வந்து எல்லாமே நீட்டா வந்து இங்க நடக்குதுன்றது நம்ம வெளிப்படையாக நம்ம பாக்குறோம். நியூஸ் 15 செய்திக்காக நாமக்கல் செய்தியாளர் கேமராமேன் சக்திவுடன் முகமது சுலைமான்.